60 ரூபாய் பிரேமியா முட்டையோட தராங்க. பாண்டிச்சேரியில கோட்டக்குப்பம் ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கோம். எந்த ஹோட்டல் கிடைக்கோ அங்க சாப்பிடுவோம். சூப்பர்ஜி நல்லா வாசமா இருக்கு பிரியாணி. ஓபன் பண்ண உடனே கட்டுப்படி ஆகுதா? இது சைடிஸ் என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம் பிளைனாவே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதனால் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு சுற்றிட்டு இருக்கேன். எந்த ஹோட்டல் கிடைக்குதோ அங்கே சாப்பிடுவோம். எது எங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அங்கே நம்ம நின்று சாப்பிட்லாம். இது வந்து பாண்டிச்சேரியில் கோட்டக்குப்பம் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடணுன்ற மைண்ட் செட்லேயே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 60 ரூபா பிரியாணின்னு போட்டிருக்காங்க. சிக்கன் பிரியாணின்னு போட்டிருக்காங்க. மாஷா சிக்கன் பிரியாணி. இங்கே நிறுத்தி எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கோட்டக்குப்பம் ஏரியாவில் சுற்றிட்டே இருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு பிரியாணி நீ சாப்பிட்டே ஆகணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 60 ரூபா பிரியாணின்னு போட்டுருந்தாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி முட்டையுடன் பிரியாணி. எந்த ஊர்லேயும் நம்ம ஊர்லேயே முட்டை வச்சு நான் பார்த்தது கிடையாது. 60 ரூபா பிரியாணிக்கு முட்டையோட பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. அறுபது ரூபாய்க்கு பிரியாணியா முட்டையோட தராங்க. கண்டிப்பாக ஆ அப்படி காட்டுங்க பார்க்கலாம். 2 பிளேட் கொடுங்க. சூப்பர்ஜி நல்லா வாசமாக இருக்குது பிரியாணி. ஓப்பன் பண்ண உடனே இது என்ன தம் பிரியாணியா? தம் பிரியாணி. ஓகே நல்லா இருக்கு. நல்லா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த அரோமாவே செம்மையாக இருக்குது. இப்போ கிட்ட வந்து பார்க்கும்போது எடுத்து காட்டுங்க கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க நல்லா உதிரி உதிரியாக தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் பீஸ் வச்சிருவீங்களா? 60 ரூபா பிரியாணிக்கு ஒரு சிக்கன் பீஸ். 60 ரூபா பிரியாணிக்கு ஒரு சிக்கன் பீஸ். ஒரு எக்கு. ஓ கட்டுப்படி ஆகுதா? எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? 12 வருஷமா. உங்க பேரு? ராஜா கமல். ராஜா கமல். இந்த இடத்துல 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் ஜி. பிசினஸ் நல்லா போகுதுங்களா? லாக்டவுன் டைம்ல என்ன பண்ணீங்க? லாக்டவுன் 2 வருஷம் சும்மா தான் இருந்தோம். இன்னும் பண்ண முடியல. கவர்மெண்ட் என்னது? அப்படியே சும்மா மதியானம் மட்டும். சரிஜி எங்களுக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சாப்பிட போகிறேன். 60 ரூபா பிரியாணி கைஸ் நம்பவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊர்லலாம் பிரியாணி 300 ரூபா 400 ரூபான்னு விற்கிறானுங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரைட்டுப்பா நல்லா வாசமாக இருக்கு. இது ஷைடிஸ் என்ன கொடுப்பீங்க? ஷைடிஸ் ஆனியன். ஆனியன்களா? சூப்பர். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஒரு ஆள் நல்லா சாப்பிடலாம். ஸோ என்னை விட்டால் நான் ஒரு 2-3 பிளேட் கூட வாங்கி சாப்பிடுவேன். நல்லா இருந்தா போயிட்டு எனக்கு வச்சு. ஓகேங்களா? ரைஸ் என்ன ரைஸ் இது? பாஸ்மதி இந்தியா கேட்டுங்களா? ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் பிளைனாவே. மசாலா நல்லா இருக்கு. நல்லா இறங்கியிருக்கு பிரியாணியில். சூப்பராக இருக்கு. ஸ்பைசியா செமையாக இருக்கு சாப்பிடும்போது. எதிர்பார்க்கவே இல்லை 60 ரூபாய்க்கு இவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமான்ட்டு. உண்மையிலே 60 ரூபா கட்டுப்படி ஆகுதுங்களா உங்களுக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆ அல்டிமேட் கைஸ் மஸ்ட் ட்ரை. இந்த ஏரியா பக்கம் வாங்கன்னு இந்த கடையை ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க ஒரு லெக் பீஸு. வாவ் நல்லா சுட சுட இருக்குது சிக்கனை. இப்போ தான் தம்மிலேருந்து எடுத்துருப்பாங்க போல.
இந்த பிரியாணி மசாலா சிக்கன் நல்லா இறங்கியிருக்கு. பாருங்க பிரியாணி கையோட ஒட்டல, உதிரி உதிரியா கொட்டுது. ரைதா கொஞ்சம் வைங்க. நானே ஒன்று மிக்ஸ் பண்ணி எக் வேற வச்சிருக்காங்க நம்மளுக்கு. எக்கை பார்த்தாவே கை நம்ம நம்மன்னு இருக்கும். நம்ம சைடில் சாப்பிடலாம் எக்க. வேற மாதிரி இருக்கு பிரியாணி, செமையா இருக்கு. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா நீங்க டேஸ்ட் பண்ணலாம். உண்மையிலே ஒர்த்தான பிரியாணி. 60 ரூபாய்க்கு பிரியாணி கிடையாதுலாம் பெரிய விஷயங்க, உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மனசு வேணும். பார்த்துருப்பீங்க 60 ரூபா பிரியாணின்னு வண்டியை பார்க் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தது. இங்கேருந்து பாண்டிச்சேரியெலாம் போயிட்டீங்கன்னா பிரியாணிலாம் 200 ரூபா 300 ரூபா தான். ஸோ பட்ஜெட்டாகவே கிடையாது. நீங்கள் பட்ஜெட்டாக வேணும், நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்களாம் ரொம்ப வருஷமாக கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சைடு தாண்டி போயிட்டிங்கனாவே ஃபுல்லாக மணி மைண்டட் தான், எல்லா ரெஸ்டாரண்ட்டும் மணி மைண்டட் தான். இந்த சைடு வந்தால் தான் எல்லாமே கம்மியாக இருந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்மியாக தான் சாப்பிட்டேன், இப்போ வந்து லஞ்சும் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன். ஸோ உண்மையிலே எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்தது, சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கடை பேர் வந்து மாஷா சிக்கன் பிரியாணி, 16 போட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து எம்ஜி ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னாவே ஃபைன் பண்ணிடலாம் இந்த ஹோட்டலில். ஓகேங்களா, ரோட்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னாவே இந்த இதெல்லாம் நல்ல ஒர்த்தான ரெஸ்டாரண்ட் தான். வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலில் உங்களுக்கு பார்க்குறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, எந்த ஹோட்டல் கிடச்சாலும் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பார்க்க ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.